நெளிய வைத்து நெகிழ்ச்சி தந்த ஸ்ரீ ராகவேந்திரர். சந்தோஷம் என்பது வெளியிலிருந்து நமக்கு கிடைப்பதல்ல, அப்படி கிடைத்தாலும் அது நிரந்தரமானதல்ல. சந்தோஷமானது நம்முள்ளேயேதான் இருக்கிறது. ஒருவர் சந்தோஷமாய் இருப்பதும் இல்லாததும் அவரவர்களின் மனோநிலையை பொறுத்தே அமையும். மனம் ஒன்றில் நிறைவு பெற்றது என்றால் அதுதான் சந்தோஷம். நல்ல விஷயங்களால் நிறைவு பெற வேண்டும் என்பதுதான் அதி முக்கியமானது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களில் இடம்பெறும் எந்த அத்தியாயமும் முன்பே நான் சொன்னபடி எனக்கு நிறைவு தந்தால் மட்டுமே இடம்பெறும். எந்த நிர்பந்தத்திற்கும் நான் உட்படுவதில்லை. அதனால்தான் உங்களிடம் இந்நூல்களுக்கு இவ்வளவு வரவேற்பு இருந்து வருகிறது. ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி என்ன எழுதினாலும் வாங்கிவிடுவார்கள் என நம்மை போலவே சிலர் நூல்களை வெளியிட்டாலும் மக்கள் வரவேற்கப்படாமல் ஒன்றல்லது இரண்டு பதிப்புகளோடு நின்று விடுவதற்கு காரணம் அவற்றில் நிறைவு இல்லை என்பதுதான். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்கள் எழுதுவதென்பது ஒரு தவத்தினை போன்றது. ஓ, எத்துணை பயணங்கள், எத்துணை அலசல்கள்! எனக்குள்ள சந்தோஷம் என்னவென்றால், இந்நூல்களை படிப்பதோடு மட்டுமல்லாது மற்றவர்களையும் படிக்க வைப்பதோடு மட்டுமல்லாது தொலைபேசியிலும் கடிதம் மூலமாகவும் என்னை பாராட்டுவதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு எழும் சந்தேகங்களை கேட்கிறீர்களே, அதுதான் எனக்கு உண்மையிலேயே மனநிறைவை தருகின்றது. நான் எப்படி கூர்மையாக எழுதுகிறேனோ அதே போன்ற அதைவிட அதிகமாக கூட உங்கள் வாசிப்பிலும் கூர்மை இருப்பதை உங்கள் கேள்விகளால் அறிந்து கொள்ள முடிகிறது. உதாரணத்திற்கு ஒன்றிரண்டை சொல்கின்றேன். பொதுவாக எல்லா படங்களிலும் ஸ்ரீ ராகவேந்திரரின் இரண்டு புஜங்களிலும் இடம்பெறும் நாமங்கள் கீழிருந்து மேலே செல்லும். உங்கள் நூலின் உள் படங்களில் மேலிருந்து கீழ் இறங்கும் வண்ணம் உள்ளதே ஏன் என்று பல வாசகர்கள் கேட்ட வண்ணம் உள்ளனர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஏழாம் பாகத்தில் இது குறித்த விபரங்களையும் நாமங்கள் குறித்த எல்லா விபரங்களையும் எழுதுகிறேன். நாமம் பற்றி ஏழாம் பாகத்தில் இடம்பெறுவதுதான் பொருத்தமானதாகவும் இருக்கும். இதேபோல் இன்னொன்றை பற்றியும் பெரும்பாலானவர்கள் என்னிடம் கேட்பதுண்டு. ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி புதிதாக அறிபவர்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை வீட்டில் வைக்கலாமா கூடாதா என்று கேட்பார்கள். காரணத்தை வினவினால் ஆமை வீட்டில் இருக்கக்கூடாது என்பார்கள். ராகவேந்திரர் ஆமையின் மீது அமர்ந்திருப்பதை போல் இருக்கிறதே என்பார்கள். மேலோட்டமாக பார்த்தால் இது சரியான வினா போல் தோன்றினாலும் அந்த கூர்மாசனத்தின் உள்ளே பொதிந்திருக்கும் அர்த்தங்கள் இருக்கிறது பாருங்கள், அத்துணை உத்தமமானவை. கூர்மாசனத்தோடு கூடிய படத்தினை தைரியமாக வீட்டில் வைத்து பூஜியுங்கள். அதுதான் விசேஷமானதும் கூட. அதற்கான விளக்கங்கள் என்ன என்கிறீர்களா? ஏழாம் பாகம் வெளிவரும் வரை பொறுக்க வேண்டும். ஆமைதான் பொறுமை என்றால் அது குறித்த விளக்கத்திற்கும் பொறுக்க வேண்டுமா? ஆமாம், தனி அத்தியாயமாய் ஏழாம் பாகத்தில் படியுங்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் அமரும் பீடம் கூர்மாசனமாக பெரும்பாலும் இருந்தாலும் தஞ்சாவூரில் சர்ப்பாசனமாக இருப்பதை ஐந்தாம் பாகத்தில் எழுதியிருந்தேன் அல்லவா? அதை படித்த பின் தஞ்சை வடவாற்றங்கரைக்கு சென்று அந்த சர்ப்பாசனத்தை கண்டு ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தை தரிசித்து ஸ்ரீ ராகவேந்திரர் சந்நியாசமேற்ற இடத்தை கண்டு ஓவியர் சசியின் சித்திரங்களால் அந்த காலத்திற்கே சென்றதையெல்லாம் என்னிடம் பலரும் சொல்லி வருகின்றனர். அப்படித்தான் ஒரு நாள் ஐனாவரம் ஸ்ரீமடத்தில் ரங்காராவ் என்றழைக்கப்படும் ராஜா ராவ் என்னிடம், உங்கள் ஐந்தாம் பாகம் படித்தேன், நானும் தஞ்சாவூர்காரன்தான், சர்ப்பமோடு தஞ்சை திருத்தலம் ஆதியிலிருந்து எப்படி தொடர்புடையதாய் இருந்தது என்பதை சொல்லி ஸ்ரீ சுஷுமீந்திரர் 2000 வந்தபோது கற்பூரஹாரத்தியிலே நாகம் தெரிந்ததையெல்லாம் படத்துடன் வெளியிட்டிருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். இதேபோல் 1940 வாக்கில் அந்த வடவாற்றங்கரையிலே நடந்த ஒரு சம்பவம் இருக்கிறதே, அதை நீங்கள் கட்டாயம் உங்கள் நூலில் எழுத வேண்டும் என்று சொல்லி அதை என் முன் விவரித்த போது ஒரு கட்டத்தில் நான் ஆடி போனேன். இப்போது அந்த சம்பவத்தை எழுதுகிறேன், படியுங்கள், நீங்களும் ஆடி போவீர்கள். 1940 அல்லது 1941 இந்த காலகட்டத்தில் தஞ்சாவூர் மேலவீதி ஐயங்குளம் வடகரையில் பித்தளையால் ஆன ஒரு பிருந்தாவனம் இருந்தது. இப்போதுள்ளதை போல் பெரிய பிருந்தாவனம் அப்போதில்லை. அப்போது வடவாற்றங்கரையில் தான் பெரிய பிருந்தாவனம் இருந்தது. தஞ்சை மேலலங்கத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் வடவாற்றங்கரை பிருந்தாவனம் இருந்தது. பேவாரி என்னும் சிறிய ஆற்றினை கடந்து
வயல்வெளி வரப்புகளின் மீது வளைந்து வளைந்து செல்ல நடந்து செல்ல வேண்டும். அந்த சிறிய ஆற்றுக்கு அப்போது பாலம் இல்லை. இடுப்பு வரைதான் அதிகபட்சம் தண்ணீர் இருக்கும். இப்போது பாலம் கட்டி சுமாரான சாலையும் இருக்கிறது. அப்போதெல்லாம் நடந்துதான் செல்ல வேண்டும். வடவாற்றங்கரை பிருந்தாவனம் அப்போது இழுப்பை தோப்பு சூழ அமைந்திருந்தது. பிருந்தாவனத்தின் வலது பக்கம் ஆறும் இடது பக்கம் குளமும் நான்கு தென்னை மரங்களும் இருந்தன. அதுவன்றி பெரிய மண்டபம் ஒன்றும் சிறிய மண்டபம் ஒன்றும் அங்கிருந்தன. மண்டபங்களின் மீதெல்லாம் செடி கொடி மரங்கள் மண்டி கிடந்தன. அதன் வேர்களின் பலத்தால் பல இடங்களில் மண்டபங்களில் விரிசல்களும் விழுந்திருந்தன. ஆராதனையின் போதும் மற்ற விசேஷ காலங்களிலும் அந்த மண்டபத்தில்தான் விறகு வைத்து தணல் எழுப்பி சமைப்பார்கள். ஆண்டாண்டு தோறும் ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனை வடவாற்றங்கரையில் வெகு விமரிசையாய் நடைபெறும். வயல்வெளிகளில் பக்தர்கள் எல்லாம் சாரி சாரியாய் வளைந்தும் நெளிந்தும் நடந்து வருவதும் அபிஷேக அர்ச்சனைகளை காண்பதும் இழுப்பை தோப்பு மணலில் இலை போட்டு உண்பதும் வெகு சுவாரஸ்யமானவை. முரத்தில் சுடசுட சாதத்தை எடுத்து வந்து பச்சை வாழை இலையில் போடுகையில் அதன் மீது கொதிக்க கொதிக்க சாம்பாரை ஊற்றுகையில் அந்த இலையின் நிறம் கூட மாறிவிடும். இயற்கை சூழலில் தீர்த்த பிரசாதம் உண்ணும் சுகம் இருக்கிறதே, அது ஒரு அலாதியானதுதான். இதை போன்ற ஆராதனை வைபவங்களில் சின்னஞ்சிறார்கள் ஓடி ஆடும் பாங்கு இருக்கிறதே, அது அதி அற்புதமானது. பூநூல் போடப்பட்டிருந்தால் மடிமடியாய் சுவாமி கைங்கரியத்திற்கு உதவுவதும் பந்தி பருமாறுவதும் மின்னல் வேகத்தில் நடைபெறும். நான் 6 மாத குழந்தையாய் இருக்கும் போதிருந்தே என் தந்தை எங்கள் கிராமத்து சுற்று வட்டாரங்களில் எங்கு ஆராதனை நடைபெற்றாலும் என்னை அழைத்து சென்று விடுவார். இளமையிலிருந்தே படிப்படியாய் இந்த ஓடி ஆடுதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என் தந்தை 80 வயது நெருங்கிய போதும் 5ஆம் பாகத்தில் கண்டோமே, அந்த மனம் பூண்டி ரகுத்தமர் உள்ளிட்ட பல ஆராதனைகளிலும் சிறு இளைஞனை போல் கைங்கரியம் செய்வார். அதிலும் அந்த திரயோதசி அன்று நடைபெறும் பஞ்சாமிரத அபிஷேக ஏற்பாடுகளை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. அந்த காலத்தில் தஞ்சையில் தேவாஜி ராவ் என்னும் உபாத்தியாயர் இருந்தார். அவர் சிறுவர்களை எல்லாம் இறைப்பணியிலும் சமூக பணியிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஈடுபட சொல்வார். அதை தாரக மந்திரமாய் எடுத்துக்கொண்ட ஒரு 15 வயது சிறுவன் ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனையில் ஒரு நாள் ஐயங்குல வடகரையிலும் ஒரு நாள் வடவாற்றங்கரையிலும் அந்த வருடம் ஓடியாடி வேலை செய்து வந்தான். 1940-41 மத்திய ஆராதனை அன்று அந்த சிறுவன் அதிகாலையிலிருந்தே பலவித வேலைகளில் மும்முரமாயிருந்தான். அபிஷேகத்திற்கு உதவுவதென்ன, அர்ச்சனைக்கு எடுத்து தருவதென்ன, நைவேத்தியத்திற்கு திரை பிடிப்பதென்ன, பந்தியில் அமர்ந்தவர்களுக்கு இலை போடுவதென்ன என்று துடிப்பாகவும் பக்தியாகவும் செயல்பட்டு கொண்டிருந்தான் அந்த சிறுவன். பரிமாறியவர்கள் தவிர மற்ற எல்லா பக்தர்களும் முதல் பந்தியில் சாப்பிட்டு ஆற்றினில் கையெழும்பிக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு கொண்டிருந்தனர். நாமும் தான் வீட்டில் சாம்பார் செய்கிறோம், ரசம் வைக்கிறோம், ஆனால் ஆராதனையில் இருக்கும் தனி ருஜி வீட்டில் வருவதில்லையே என்றார் ஒருவர். இங்கு சாப்பிடுவது குருராஜரின் பிரசாதம் அல்லவா? ஆமாம் ஆமாம், அதுதான் அளவிற்கு அதிகமாய் உண்டுவிட்டேன். மர நிழலும் காற்றும் இங்கேயே ஒரு தூக்கம் போட சொல்கிறது. படுத்தால் அவ்வளவுதான். சரி சரி, கொஞ்ச நேரம் அமர்ந்து ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு செல்லலாம், வாருங்கள் என்று இப்படியாக பேசிய வண்ணம் அனைவரும் மகிழ்வுடன் சென்ற வண்ணம் இருந்தனர். பாவம், அங்கு நடந்த ஒரு நிகழ்வினை அறியாமல் சென்று கொண்டிருந்தனர். தெரிந்திருந்தால் கலேபிரமல்லவா நிகழ்ந்திருக்கும். 2ஆம் பந்தியில் சிலரே உண்ண வேண்டியிருந்தது. இலையெல்லாம் போட்டு அனைத்தும் பரிமாறி சாதம் கூட போட்டாகிவிட்டது. பாவம், இவர்களுக்கு கூட ஏதும் தெரியாததனால்தான் உண்ண அமர்ந்திருந்தனர். தெரிந்தால் உண்பார்களா? அந்த சிறுவனும் உண்பதற்காக இலையின் முன்பு அமர்ந்திருந்தான். சமையற் கலைஞர்கள் இருவரை தவிர மற்றவர்களும் அமர்ந்திருந்தனர். அந்த இருவர் மட்டும் பரிமாறிக்கொண்டிருந்தனர். கோவிந்தா கோவிந்தா என்றதும் அனைவரும் பாயசத்தை எடுத்து வாயில் வைத்தனர். சாம்பார் ஊற்றினால் ஓடாமல் இருப்பதற்காக அன்னத்தை குழிவாக்கி தயாராயிருந்தனர். சாம்பாரை நன்னா ஒரு கலக்கு கலக்கி எடு என்றார் ஒருவர். ஆமாமாம், அப்பதான் காயெல்லாம் கலந்து வரும். சரி சரி, கருணிதான் பெருசா இருக்கே, நன்னா கலக்கி அப்புறம் வாளியில் எடுக்கிறேன் என்று நன்கு துழாவி அண்டாவின் உள்ளே அடியில் இருந்த சாம்பாரை அந்த பெரிய கரண்டியால் எடுத்து பக்கெட்டில் போடுவதற்காக
கரண்டியை தூக்கிய போது அது சற்றே கணப்பதை போல் இருந்தது. என்னவென்று கரண்டியை பார்த்தபோது, ராகவேந்திரா ராகவேந்திரா என்று அவர் மிக பெரியதாய் அலறிவிட்டார். அவரது உடல் எல்லாம் நடுங்க துவங்கியது. என்னடா என்னடா என்னாச்சு என்னாச்சு, ஏன் இப்படி துடிக்கிறே, இலையை விட்டு எழுந்திருக்க கூடாதே என்பதனால் அமர்ந்தவாறே கேட்டனர். ஐயோ நான் என்ன சொல்வேன் என்று கரண்டியை அண்டாவில் இருந்து மேலே தூக்கிய போது அதிலே மிக பெரிய சர்ப்பம் ஒன்று தோல் உரித்து வெந்த நிலையில் கரண்டியின் இரு பக்கமும் தொங்கியதை பார்த்து அனைவரும் அதிர்ந்து போயினர். எழுந்திருக்க கூடாது என்கின்ற சம்பிரதாயம் எல்லாம் மறைந்து பீதியுடன் அருகில் வந்தனர். அதில் ஒருவர் ஓவென்று கதற துவங்கிய போது அந்த 15 வயது சிறுவன் அவர் வாயை பொத்தினான். அங்கே பாருங்கள், ஒரு சிலர் மரத்தடியில் அமர்ந்திருக்கின்றனர். வயல்வெளியில் சாரி சாரியாய் சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கெல்லாம் இது தெரிய வந்தால் என்னாகும் என்றதும் திக்பிரமை பிடித்தவர்கள் போல் ஆயினர். சமையல் செய்த மண்டபத்தின் மேல் செடி கொடிகள் நிறைந்திருந்ததோடு விரிசல்கள் இருந்தமையால் அது வழியே வந்த சர்பம் தணலின் வெப்பம் தாங்காமல் கொதிக்கும் சாம்பாரில் விழுந்து விட்டிருக்க வேண்டும். எப்போது விழுந்ததோ தெரியவில்லை. முழுதும் வெந்த நிலையில் இருப்பதனால் விழுந்து வெகுநேரம் ஆகியிருக்க வேண்டும். முதல் பந்தியில் உட்கார்ந்த போதே இது தெரிந்திருந்தால் யாருமே சாப்பிட்டிருக்க மாட்டார்கள். ஆனாலும் நடந்தது நடந்துவிட்டது. இப்போது என்ன செய்யலாம் என்று ஒரு கணம் சிந்தித்தனர். அங்கிருப்பவர்களிடமும் வீட்டிற்கு சென்று கொண்டிருப்பவர்களிடமும் இதை சொன்னால் எல்லோரும் துடித்துடித்து விட மாட்டார்களா? என்ன செய்யலாம்? குருராஜா, உன்னை விட்டால் வேறு யார் துணை என்று பிருந்தாவனத்தின் முன் சென்று நின்றனர். காப்பாற்று குருராஜா, காப்பாற்று! குழந்தைகள், சிறுவர்கள், வயோதிகர்கள் என்று எத்தனை பேர் புசித்திருக்கின்றனர். யாருக்கும் ஏதும் ஆகாமல் காப்பாற்று குருராஜா, காப்பாற்று என்று மனமுருகி பிரார்த்தித்தனர். மீண்டும் கவலை தோய்ந்த முகத்துடன் சமையல் கட்டிற்கு வந்தனர். சரி, மீச்சம் இருக்கும் சாம்பார் எல்லாவற்றையும் ஆற்றில் கொட்டிவிடலாமா? அப்படித்தான் செய்ய வேண்டும். நாம் ரசம் மோர் சாப்பிட்டு எழுந்திருக்கலாமா? ஆமாம், ஆராதனை என்று வெறும் வயிற்றோடு செல்லக்கூடாது இல்லையா என்றவாறு அனைவரும் மீண்டும் முன்ன அமர்ந்தனர். அப்போது, அடே அடே, என்ன காரியம் செய்கிறாய் என்று ஒருவர் படபடப்புடன் அந்த 15 வயது சிறுவனை கடிந்து கொண்டார். ஆம், பாம்பு விழுந்திருக்கிறது என்று தெரிந்த பின்பும் அந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு கொண்டிருந்தான். யார் சொல்லியும் கேட்காமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான். எல்லோருக்கும் என்ன ஆகுமோ அது எனக்கும் ஆகட்டும் என்று சொல்லிக்கொண்டே சாப்பிட்டான். நம்பியவர்களை குருராஜர் கைவிடுவாரா என்ன? யாருக்கும் ஒன்று ஆகவில்லை. சிலர் இப்படி நினைக்கலாம், பாம்பு விழுந்து வெந்ததை சாப்பிட்டவர்களை காத்ததை விட அந்த பாம்பையே விழாமல் ஸ்ரீ குருராஜர் சேர்ந்திருக்கலாமே என்று நினைக்கலாம். விழாமல் இருந்திருந்தால் யாருக்கும் ஏதும் தெரிந்திருக்க போவதில்லை. விழுந்ததால் தான் மகிமை புலப்பட்டது. ஸ்ரீ ராகவேந்திரர் பிரகலாதராக இருந்தபோது விஷம் என்று தெரிந்தே உண்டார். வியாசராஜராக இருந்தபோதும் உணவில் விஷம் கலந்திருக்கிறது என்று சமையற்காரர் கதறியும் உண்டார். இங்கே தம் பக்தர்கள் உண்ட உணவில் விஷம் கலந்தும் யாருக்கும் ஏதும் ஆகாமல் செய்தார். தெரியாமல் உண்டதாவது பரவாயில்லை, ஆனால் தெரிந்தே உண்டானே சிறுவன், மற்றவர் தடுத்த போதும் உண்டானே சிறுவன், அந்த சிறுவனின் பக்திக்காகத்தான் எல்லோரையும் காத்திருக்கிறார். அதோடு இந்த தஞ்சை வடவாற்றங்கரை தளத்தில் சர்ப்பரூபியாய் வந்து இடத்தை காட்டி சர்ப்பாசனத்தில் எழுந்தருளியிருக்கும் இத்தலத்திற்கு சென்று வேண்டினால் நம்மை எந்த தீமையும் ஏதும் செய்யாது என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இந்த சம்பவத்தை எனக்கு சொன்னது யார்? நிகழ்ச்சி நடந்தபோது இருந்தவரே என்னிடம் சொன்னார். 1940-41 நடந்ததை உணர்ச்சி பூர்வமாக அந்த 15 வயது சிறுவன் தான் சொன்னார். 2002 என்னிடம் இந்த சம்பவத்தை சொன்னபோது அந்த சிறுவனுக்கு வயது 77. அயனாவரம் ஸ்ரீமடத்தில் ஸ்ரீ TN ரங்காராவ் என்னும் TN ராஜாராவ் என்னிடம் கூறியதாக இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் எழுதியிருந்தேன் அல்லவா, அவர்தான் என்னிடம் கூறினார். மேலும் பார்த்தீர்களா, 76 வயதை கடந்தும் எப்படி இருக்கிறேன் பார்த்தீர்களா என்ற போது அந்த 15 வயது சிறுவன் தான் என் கண் முன்னே தெரிந்தார். அடுத்து நாம் காணப்போவது கூட 80 வயதை கடந்த ஒரு இளைஞரின் வாழ்வில் ஸ்ரீ குருராஜர் நிகழ்த்திய மகிமையை பற்றியதுதான். ஆன்மீக உலகில் இவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு பிரபலமானவர், பிறரது வாழ்வில் பலம் சேர்ப்பவர், நலம் சேர்ப்பவர்.